இன்னொரு கேள்வி இருக்கு. கேட்க சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் பேச்சு முத்துன்னு பேசுறேன் ஐயா. ஏற்கனவே ஐயாட்ட பேசியிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நாலு வாரத்துக்கு முன்ன பேசியிருக்கேன். எனக்கு இந்த தொடர்பு ஏற்பட்ட பிறகுயா ரவிச்சந்திரன் ஐயாட்ட வந்து நிறைய புக்ஸுகளை வாங்கிட்டு போய் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயா. நிறைய புக் 75% புக் வாங்கிட்டேன். எனக்கு வந்து வேற எந்த சிந்தனையுமே இல்லாம காலையில டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஓய்வா தானே இருக்கிறேன். இரவு தூங்குற டைம் வந்தா கூட அதையும் மீறி ஆர்வமா அதுல நீங்க சொல் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கேள்விகள் போட்டு போட்டு அதுக்கு பதில படிக்காம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருந்தேன்யா. சரி, தொடர்ந்து படிக்க படிக்க என்ன ஆகி போச்சுங்க ஐயா, நான் ஏற்கனவே வேதாந்தா ட்ரீட்டிஸ்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து அந்த புக்கு வந்து அதுல எல்லாமே ஹியூமன் கான்ஸ்டியூஷன், அதாவது மனிதனுடைய வடிவம் எப்படி என்னங்கிற வேதங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் அதுல இருந்தது. நான் அதுலதான் வந்து முழுக்க நம்பிக்கையோட இருந்தேன். உங்களுடைய புக்கு படிச்ச உடனே அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட சில விஷயங்கள் வந்த உடனே ஒரு முன்ன போராட்டம் மாதிரி இதுவா அதுவா இதுல சொல்றதுதான் அதுல சொல்லியிருக்கா இது இப்படி சொல்லி அந்த படித்ததோட இல்லாம அதே சிந்தனைகளோட போராடிக்கிட்டே இருந்தேன். அதனுடைய விளைவு ஒரு 3 நாளைக்கு முன்ன இரவு திடீர்னு எனக்கு கலைஞ்சது. தூக்கம் கலைஞ்சதுன்னா ஒரு 12:30 அல்லது 12 நைட்டு தூக்கம் கலைஞ்சது. 11 மணி தூங்கின உடனே 1.5 மணி நேரத்துல தூக்கம் கலைஞ்சிருச்சு. தூக்கம் கலைஞ்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியும் பிரஜை இல்லாம போன மாதிரியும் அதே மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் என் கட்டுப்பாட்டுல மனசே இல்லாத மாதிரியும் இது மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டு அதனுடைய விளைவா வந்து மன அதாவது இருப்பு கொள்ளாத நிலை ஏற்பட்டு அதனுடைய விளைவா வந்து மென்டலே டிஸார்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு, காலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு இது ஏற்பட்டு கம்ப்ளீட்டா தூக்கம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் காலையில இது பார்த்தா அதே முதல் நாள் ஏற்பட்ட அதே நிலைகளை பற்றியே ஏன் இப்படி ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டது அப்படின்னு ஒரே சிந்தனையா இருந்துச்சு. மறுநாளும் அதே நைட் அதே மாதிரி ஆச்சு. அதுக்கு மறுநாளும் வந்து கம்ப்ளீட்டா தூக்கமே வராம போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்னுடைய டாக்டர் போய் பார்த்தேன், சைக்கியாட்ரிஸ்ட். அவரு மாத்திரை கொடுத்தாரு, 2 வேளை காலையிலையும் நான் நைட்லயும் மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு இன்னைக்கு காலையில தான் எனக்கு பழைய நிலைமை வந்திருக்கு. இது வந்து நான் வந்து இந்த புத்தகங்களை படிச்சு ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவான காரணமா அல்லது எனக்கு வந்து ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றேன் சேஃப்டியா இல்லாமல் சொல்லி மன தாக்கம் ஏற்கனவே இருந்தத அந்த மனப்பதிப்புடைய தாக்கமா இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி எனக்கு ஆகி நான் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு கண்ட்ரோல் ஆன மாதிரி ஆச்சு. அப்புறம் ஐயா கிட்ட ரவிச்சந்திரன் ஐயா கிட்ட எல்லாம் போன்ல இந்த மாதிரி எனக்கு ஏற்படுதுன்னு கேட்டதுக்கு அது தானா வந்துடும் போயிருங்கன்னு சொல்லி சொன்னதை வச்சு நான் நீங்க சொல்லியிருக்கிற புக்ல வச்சதே பார்த்தேன். அதையும் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தா என்னால என்னுடைய மனசு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியலையா. இது எனக்கு ஏற்பட்டது வந்து இது நைட்டு தூங்கும் போது திருப்பி இன்னைக்கு ஏற்பட்டுமோங்கிற பயம் வேற ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால எதுலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அநேகமா நான் கொலாப்ஸ் ஆயிருந்தேங்கிற சூழ்நிலையில ஏற்பட்டு இப்பதான் இன்னைக்கு தான் கொஞ்சம் சரியா இருக்கு. இது மாதிரி ஏற்படுறது சகஜமா இல்ல மீண்டும் இது மாதிரி ஏற்படாம தடுத்து நான் என்ன செய்யணும்? அதாவது இப்ப நீங்களே சொல்றீங்க இந்த கான்செப்டும் வேற ஒரு கான்செப்ட்ல எது கரெக்டுங்கிறத தேர்ந்தெடுக்க முடியலங்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே குழப்பம் ஏற்பட தானே செய்யும். நீங்க வந்து எதுலையாவது ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஒண்ணு நீங்க அதையே நீங்க எடுத்துக்கிடணும் அல்லது இதை எடுத்துக்கணும். நீ இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு சொன்னா நீங்க அங்கேயும் தானே ஊசலாடுவீங்க. அதனால அந்த அந்த ஒரு இதை விட்டுறணும். உங்களுக்கு எது பிடிக்கதோ அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. அது கரெக்டுன்னா அதை எடுத்துக்கிடுங்க, இது கரெக்ட்னா இதை எடுத்துக்கிடுங்க, இது கரெக்டா அது கரெக்டான்னு சொல்லி நம்ம அதுவும் கூட ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா எப்போ
எப்பவுமே படுத்த பிறகு இந்த விவாதமே இருக்கக்கூடாது. படுக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க, எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிடுங்க. படுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தூக்கம் வந்து நேச்சுரலா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாட்டு தான் இருக்கணும், போதே திங்கிங்கே இருக்கக்கூடாது. நீங்க அந்த தூக்கத்தை பத்தி கூட நம்ம ஆர்டிக்கல்லாம் போட்டிருக்கிறோம். அங்க வந்து மனசு அதுவா செயல்படும், நீங்க அதை செயல்படவே வைக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கிறது வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலுமே கூட நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை வந்து நீங்க அங்க ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நீங்க வச்சிடக்கூடாது. அதனால நீங்க படிக்கிறது வைக்கிறதெல்லாம் ஒரு பீரியட் டைம்ல முடிச்சுட்டு தூங்க போகும்போது ஃப்ரீ மைண்டா போயிருங்க, ஃப்ரீ மைண்டா போய் தூங்கிடுங்க. அங்க உங்களை தூக்கம் கலைஞ்சாலுமே கூட நீங்க கலவரம் அடைகிறதுங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு போராட்டம் ஏற்பட்டுரும். தூக்கி எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு ஓகே மனநிலையில நீங்க போயிடும். தூக்கம் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி நடக்கக்கூடியதை நீங்க வந்து முழு மனதோட ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க போயிடும். ஆனால் அங்கே வந்து நீங்க எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களை அறியாம எது நிகழ்வோ அதை ஏற்கனிட்டு எடுத்துக்கிற மனநிலைக்கு போயிடும். நீங்களா எதையுமே உருவாக்க கூடாது. தூக்கத்தையுமே கூட நீங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தூக்கம் வரும், அதுவா வரணும். வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுறணும். நீங்க எது வருதோ இயற்கையா எது வருதோ அதை நீங்க ஏற்றுக்கணும். அந்த மாதிரி நீங்க போகணும். நீங்க மற்ற நீங்க இதுல கூட நம்முடைய அந்த வேதாந்த கருத்துக்கள் வந்து வேதாந்தம்னுட்டு ஒரு புக்கு நம்ம போட்டிருக்கோம், நீங்க அதையுமே கூட எடுத்து படிச்சு பாருங்க. மற்றபடி நீங்க வந்து மனசை இயற்கையா எடுக்கிறதுக்கு பழகுங்க. இப்ப நாம என்னங்கன்னா மனசை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றோம். மனசை ஃப்ரீயா விட கற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லா பிரச்சனையும் அதுவே சரி பண்ணிடும். அந்த மனதுல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அது சரியாயிடும். தூக்கம் வரலைனாலும் பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைங்கய்யா. தூக்கம் வராட்டா மறுநாள் எந்த இதுவும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது, டே டு டே ரொட்டீன் ஒர்க் எதுவும் பார்க்க முடியாது. அந்த தூக்கம் இல்லாதனால டயர்டாகி மைண்டு வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருந்தேங்கய்யா. அதனால தூக்கமே வராட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்க முடியாம ஐயோ தூக்கம் வரலையே வரலையேங்கிற ஃபீலிங் தானே வருது. இல்லை நீங்க நாளைக்கு நடக்கிறத நீங்க இன்னைக்கே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க தூங்கிட்டு என்னென்னலாம் கஷ்டம் வருங்கிறதுல இன்னைக்குலாம் நினைக்க வேண்டாம். இப்போ இன்னைக்கு தூங்கலைங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவோமேன்னு சொல்லி இன்னைக்கே நீங்க நினைக்க வேண்டாம். அது 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 வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்க வந்து இயற்கையா என்ன ஏற்படுதோ அதை அப்படியே அதை அப்படியே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. சப்போஸ் நீங்க இன்னைக்கு தூங்க தூக்கமே இல்லாம போயிருக்கு, மறுநாள் வந்து உடம்புக்கு ஒரு களைப்பா இருக்கு, ஒரு சோர்வா இருக்குங்கன்னா அந்த சோர்வும் களைப்புமே உங்களுக்கு உதவிக்கு தான் வரும். அந்த சோர்வும் களைப்புமே உங்களை சரி பண்ணிடலாம். அந்த சோர்வையும் களைப்பையுமே கூட நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா போகும். அதுவுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதா வந்திருக்கு, உங்களை வந்து பிரச்சனை பண்றதா வந்திருக்குன்னு அதுக்குமே நீங்க நெகட்டிவா எடுக்கக்கூடாது. அதுவுமே உங்களுக்கு உதவி பண்றதா வந்திருக்கு, அந்த அதனால ஏற்படக்கூடிய சோர்வும் களைப்புமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டேன். இதுவரைக்கும் நான் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? இப்போதைக்கு நீங்க எடுத்துக்கிறேன் ஐயா. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா. இப்ப என்ன மாதிரி ஐயா கிட்ட வந்து இந்த மாதிரி சில பேர் சொன்ன மாதிரி எதுவும் இருக்காங்களா ஐயா? நிறைய இருக்கு. அதாவது இந்த இந்த மாதிரி சொல்லல, வேற மாதிரி பல இதுகள்ல மாத்திரை போடுறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. மாத்திரை போட்டுட்டு அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல, பல பிரச்சனைகளுக்கு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் மாத்திரைகள் நிப்பாட்டுற அளவுக்கு வந்துடுறாங்க. மனசு சரியாயிட்டுனா மாத்திரை தேவையில்லாம். மனசு சரியா இருக்கிற வரைக்கும் மாத்திரை தேவைப்படுது. மனசு அதுவே சரியாயிட்டுங்கன்னா மாத்திரை தேவை. இனிமேல் வராம இருக்கிறதுக்கு நான் என்னையா செய்யணும்? இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இல்ல, நீங்க ஒன்னும் பண்ண, நீங்க அதையும் அதை நீங்க அதை மேட்டராக எடுக்காதுங்க. அது நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுதோ அது இயற்கைன்னு எடுத்துருங்க. மனோரீதியா வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அதனால மனோரீதியா எது ஏற்பட்டாலும் அது இயற்கைன்னு எடுத்துருங்க. அது இயற்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுவே அதை சரி பண்ணிடும். நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டியதில்ல. நீங்கள் மனசு சரி பண்ணுறதுக்காக நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணீங்கனாலே அந்த முயற்சியை தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால மனசை ஃப்ரீயாகவே விட்டுருங்க.